ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில புதன்கிழமை நாளில் பிறந்தவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புதன்கிழமை நாளில் மற்ற கிழமைகளை விட புதன்கிழமைக்கு உண்டான ஒரு மாபெரும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற திசைகள் வந்து ஜாதக ரீதியாக வரும்பொழுது இந்த சுய புத்தி சுய காலங்களை தனித்து குறிப்பிட்ட காலங்கள் மட்டுமே நன்மைகளை செய்யணும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற விதியில் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் புதன் திசையை பொறுத்தளவுக்கு வந்த நாள் முதல் கடைசி நாள் வரையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான கிரகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வகையில் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நம்ம நிறைய பேர் இந்த காலத்தில் நல்லா படிக்கணும், நல்லா படித்தா உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த புதன்கிழமை பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத விட தன்னுடைய பெயருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை வாங்கணும், பட்டங்களை போட்டுக்கணுங்கிற ஒரு திட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தவங்களுடைய சொல் பேச்சு இல்லாமலேயே தன்னுடைய சுய புத்தியில் முன்னேறக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு நிறைய நேரங்களில் பொறுமையாகவும் இருந்துகிட்டு இருப்பாங்க, அதே சமயத்தில் பொறுமைக்கு மேலான புத்தி கூர்மையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவமும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு 5, 14, 23 இந்த மாதிரியான எண்கள் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஓரளவு சாதகமாகவே இருந்துகிட்டு இருக்கும்.